பசிக்குது. ஸ்ரீகணேஷ் டிஸ்கஷன் ஒரு நாள் உட்காந்துருக்கும் போது ஒரு நாள் ஒரு பையன் உள்ள வந்தான். உள்ள வந்தோடனே என்னடா அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் சார், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். அப்பா தவறிட்டார் சார். சரி உள்ளே போய் உட்கார்றாரு. அப்படி தான் ஸ்ரீகணேஷ் வாழ்க்கை உள்ளே வந்துச்சு. ஒரு இழப்பில் வந்து ஒன்று கிடைக்கும். ஸ்ரீகணேஷ் அம்மா வந்து ரொம்ப நேசிக்கக்கூடியவன், அப்பா இல்லை, இளம் வயதிலே தவறிட்டார். நம்ம அம்மா வந்து அவனை ரொம்ப ஆராட்டி பாராட்டி வளர்த்தாங்க. ரொம்ப பெண் தன்மையோடு இருப்பான் ஆக்சுவலி. அதுதான் ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அவள் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மேட்ச் ஓவா ஒருத்தனை போய் அதப்பா பேசுகிறதோ இல்லை அடிக்க போகிறதோ எந்த வன்மமும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு எளிமையான ஒரு மேன்மையான எண்ணங்கள் எப்பயுமே அவனுக்குள்ள இருக்கும். என்னுடைய மிக முக்கியமான படமான ஓனாய் ஆட்டுக்குட்டியில் வந்து ஒர்க் பண்ணாச்சலாம். அதில் வந்து ரொம்ப நாளாக அவனால் ஒர்க் பண்ண முடியல. ஏன்னா வந்து துடிப்பு, அந்த 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 இளைஞனுக்கே உள்ள ஒரு துடிப்பு, நம்ம சீக்கிரமாக போய் படம் பண்ணோம். அதெல்லாம் ஃபஸ்ட் படம் அவங்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு வந்தவங்க. அவங்களால ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது. அது பின்னால் தான் எனக்கு புரிஞ்சது ஆக்சுவலாக. அவன் ஒரு கஷ்டத்தை அவன் எவ்வளவு அந்த கஷ்டத்தோட போராடி அவன் எப்படி வந்து வாழ்க்கையை வந்து வெளியே வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஒரு திரைப்படம் கேளிக்கை மட்டுமே இல்லை, கேளிக்கை ஒரு 10%, 90% எப்படி வாழணும் என்ற வார்த்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. இலக்கியங்கள் படிக்கிறது கிடையாது, 99% இலக்கியங்கள் படிக்கிறது. இலக்கியம் தான் சொல்லுது, ஆனால் சினிமா ஒரு மிகப்பெரிய இலக்கியம். ஸோ அந்த வர்ற டைரக்டர் அஸ்டன் டைரக்டருக்கு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி இருக்கணும். அதாவது வந்து செத்து போன பிறகு செத்து, அதாவது சொல்லுது வாழ்க்கை உனக்கு கொடுக்கிறது, நீ என்ன வாழ்க்கைக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குது வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி வர அஸ்டன் டைரக்டர் அதாவது வந்து நல்ல படங்கள் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக படத்தை டிசைன் பண்ணணும். அந்த அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு ஆக்டிலையும் வந்து ஆடியன்ஸ் அப்படி என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு படம் இருக்கணும். ஆனால் உள்ள வந்து தான் சொல்லக்கூடிய அட்ரஸ் பண்ணுற இஷ்யூ வந்து ரொம்ப ரொம்ப டைம்லியாகவும் என்றைக்குமே வாழ்க்கையை நம்ம வந்து உன்னிப்பாக கேட்கறதுக்காகவும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கமல் சாருடைய நீங்கள் வந்து தேவர் மகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் முதல் சீன் என்ன சொல்கிறான், அப்பா நான் வந்து ரெஸ்டாரண்ட் பண்ண போகிறேன், வைக்க போகிறேன்ப்பா யூஎஸில். அப்போ இந்த ஊருக்கு என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஊர் வேணாப்பா காட்டுமிராண்டிகளாக இருக்கான்றான். ஆனால் அதே காட்டுமிராண்டிகள் ஊருக்குள் இவன் உள்ளே போந்து காட்டுமிராண்டித்தனம் பண்ணி அந்த ஊரையே வந்து மாற்றி விட்டு எப்படி ஒரு ட்ரெயினில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்தானோ அதே ட்ரெயினில் வந்து இந்த குடு ஊரை பார்த்து இந்த ஊரே கும்பிடுற அளவுக்கு கும்பிட்டு உள்ளே போகிறான். கமல் சார்க்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இந்த கதை என்ன சொல்லுது, இந்த கதை ஒருத்தர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறது. ஸோ ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதை எப்பொழுதுமே சமூகத்திற்கு தேவைப்படுகிறது. அப்புறம் இந்த நல்ல கதைகளை இங்கே எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த பத்திரிகையாளர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லோரும் ஏகமனத்தோட உன் படம் நல்லா நிறைய எழுதுவாங்க. அப்புறம் அந்த படம் ஃபலாப்பா அதை பற்றி கவலை. ஒரு படம் முடிஞ்சிருச்சா அடுத்த படத்துக்கு போயிடணும். ஒரு படம் முடிஞ்சோன்னா அடுத்த படத்தை சிந்திக்கணும், அந்த படம் என்ன ஓகே, அந்த படம் பண்ண வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். ஆனால் அடுத்த கதையை நோக்கி யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த படம் வெற்றி தோல்விக்குள்ள இல்லை. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி எங்கே தரமா இருக்கு, ஒரு சுகியில ஓட்டு வந்து திரும்பி டைரக்ஷன் போகும்போது திரும்பி அவங்ககிட்ட சேர்ந்த படம் அங்கே பண்ண படம் வெற்றி பெறுக்குது. ஆக்சுவலி அந்த படம் அங்கே வெட்டி விடுது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மனிதர்கள் பார்க்கணும். பார்த்தா மாதிரி சில டைம் பேலன்ஸ் நல்லா இருக்கும், சில டைம் பேலன்ஸ் மிச்சம். அதை பற்றி எந்த டேரக்டரும் கலப்படாது. உள்ள வந்துட்டோம் இறக்குற வரைக்கும் நல்ல சினிமா பண்ணணுன்ற எண்ணத்தோட இருக்கணும். அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசரை பற்றி பேசணும், திரு முருகானந்தம் அவர்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட சண்டை தான் எப்பயுமே. ஃபஸ்ட் நைட் நடக்கவே நடக்காது, அப்படி ஒரு பிரச்சனை தான். அப்படி கல்யாணம் பண்ணுவோம், அப்புறம் ஒன்றும் அடி செருப்பு கடி அடிக்கிறது, அப்படி விளக்க மரத்தில் அடிச்சுக்கிறது, திட்டிக்கிறது, அப்புறம் நல்லா முன்னால் சிரிக்கிறது, பின்னால் போய்ட்டு ரொம்ப மோசங்காமல் நிறைய ஏற்றி விட்ருவோம் அப்படின்றது, இறக்கி விட்ருவான்றது. ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் அப்படி சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் என் கூட இருந்தார். இந்த படத்தில் என் சம்பளத்தையும் நான் போட்டிருக்கேன், ஐயா நீங்கள் வந்து நான் கொஞ்சம் சம்பளம் கொஞ்சம் ஏறிச்சு படமும் ஏறிச்சு. ஏன்னா முதல்ல ஷூட் பண்ண போன இடம் வேறு, நாங்கள் இப்போ ஷூட் பண்ண இடம் வேறு, எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சிங்க, அதனால் என் சம்பளமும் போட்டுக்கிறேன், நீங்களும் இது பண்ணிட்டீங்க, கவலைப்படாதீங்க, படம் நல்லா வரும். ஓடுமா ஓடாதா எனக்கு தெரியல, படம் நல்ல படம் எடுத்துருக்கோம். ஆண்ட்ரியா ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான், பூர்ண நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான். அந்த படத்தில் உத்தாரணமும் இருக்குது. அந்த படமும் நல்லா இருந்தாக்க மட்டுமே நல்லா எழுதுங்க.
முருகானந்தம் சார் ரொம்ப என் கூட இந்த இத்தனை நாள் பழகினதில் ரொம்ப ரொம்ப மேன்மையாக பழகிருக்காரு, ரொம்ப அன்போடு பழகிருக்காரு. ஸ்ரீராம் எப்பயுமே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ ஸோ மச் தன்னஞ்சு சார், எல்லோரும் வந்திருக்கீங்க, இந்த இந்த குழந்தைகளை வாழ்த்து வந்திருக்கோம். இந்த குழந்தை இந்த இயற்கையும் இங்கே இருக்க மனிதாபிமானம் உள்ள மனிதர்களும் பத்திரிக்கையாளர்களை வந்து இந்த படத்தை வந்து வெற்றி பெறுவாங்க. பட்டம் நல்லாக இருக்கும் பட்சத்தில் அதை உயர தூக்கி தோளில் தூக்கி இந்த படத்தை நிச்சயம் கொண்டாடுவார்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் வாழும் முறையையும் வாழ்க்கை முறையையும் தன் பாணியில் மேடைக்கு மேடை சொல்லும் தயாரிப்பாளர், சென்னை செங்கல்பட்டு விநியோக சங்க தயாரிப்பாளர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம்.